கண்மணிகளா வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம பார்த்துட்டு இருக்கிறது 10th டிஎன் செமஸ்டர் மேக்ஸ்ல அல்ஜிப்ரால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் மூலங்களின் தன்மை அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ப்ரூவ் தட் தி ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து மெய்யான மூலங்கள் இல்ல அப்படின்னு மெய்யல்ல மூலங்கள் மெய்யல்ல நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அடுத்து பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் எனில் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் மெய் மற்றும் சமம் இந்த மாதிரி சமமா இருந்துச்சுன்னா மெய் மற்றும் சமம்னு நிரூபிக்க சொல்லியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுத பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பி ஆர் பிளஸ் டூ எஸ் ஓகே பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு வந்து இது வந்து நோ ரியல் ரூட்ஸ் ப்ரூஃப் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டெல்டா ஆஃப் அந்த டிஸ்கிரிமினண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் ஜீரோவா இருந்தா அதாவது மைனஸ்ல வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். அது மட்டும் நம்ம இப்ப செக் பண்ணலாம். இப்ப இதுல வந்து ஏ ஏ என்னது பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் சரியா பி என்னது பாருங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 பி ஆர் பிளஸ் கியூ எஸ் அண்ட் சி வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம ஒன்னா செய்யலாம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இந்த ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். அதுல நம்ம வந்து பிஎஸ் பதிலாக கியூஆர்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா உனக்கு ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் ரியல் அண்ட் ஈக்குவலா ஜீரோன்னு வரலாம்னு பார்க்கணும். ஓகே நம்ம இப்போ பார்க்கலாம். பி ஸ்கொயர் 2 பி ஆர் பிளஸ் கியூ எஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ வந்து கேட்குறியா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அண்ட் சி ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் ஓகே இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாரு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 இன்டு பி ஆர் பிளஸ் கியூ எஸ் ஹோல் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 4 இன்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணுங்க பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஓகேயா இதை மல்டிப்ளை பண்ணா கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணும்போது கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் புரியுதா எல்லாருக்கும். இப்போ நான் என்ன செய்யணும் பாரு 4 காமனாக எடுப்பேன் எடுத்துட்டு இதை நான் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். வாட் இஸ் ஏ ஸ்கொயர் பி ஆர் ஹோல் ஸ்கொயர் சரியா ஸோ அப்போ பி ஆர் தட் மீன்ஸ் பி ஆர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணலாம். அடுத்து 2 ஏ பி ஸோ 2 இன்டு பி ஆர் இன்டு கியூ எஸ் அடுத்து பி ஸ்கொயர் கியூ எஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் புரியுதா இருக்கும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த 4 நான் வெளியே எடுத்துட்டேன் அதனால இங்க இருக்க மைனஸ் வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் சைன மாத்தி எழுதுங்க. ஈஸி தான். பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் புரியுதா ரைட். இப்போ பாருங்க பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ மீதி பாருங்க ரெண்டு ஸ்கொயர் டேர்ம் வந்து ஒரு 2 ஏபி வருது இல்லையா. ரெண்டு ஸ்கொயர் டேர்ம்லையும் நமக்கு மைனஸ் வருதுனால மைனஸ் வெளியே எடுத்துருங்க. அப்போ நான் என்ன செய்யறேன் மைனஸ் போட்டு ஃபோர் இந்த மைனஸ் வெளியே எடுத்துறேன். அப்போ உள்ள முதல்ல ஸ்கொயர் டேர்ம் எழுதுங்க பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கலாம். அடுத்து 2 ஏபி நம்ம வந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்ல இங்க இருக்கிற மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. அப்போ இதுல வந்து ரெண்டு மைனஸ் இருக்கு இல்லையா அது ஒரு மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. ஸோ மைனஸ் புரியுதா. அடுத்து என்ன பண்ணலாம் 2 என்ன செய்யணும்னா பிஎஸ் கியூஆர் அப்படின்னு எழுதுங்க. பிஎஸ் கியூஆர் ஏ அப்படி எழுதுறேன் இந்த பிஎஸ் கியூஆர் இருக்குது அதனால நமக்கு ஒண்ணு இல்லை ஜஸ்ட் ஒரு அலைன்மெண்ட் தான். அலைன்மெண்ட் பண்ணி எழுதிங்கன்னா ஒரு ஒரு உனக்கு ஒரு ஃபார்ம் தெரியும் ஒரு ஃபார்ம் கிளியரா தெரியும். என்ன ஃபார்ம் இட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இது 2 ஏபி இது பி ஸ்கொயர் இது ஆன்சர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் புரியுதா. அப்ப இவர் ஆன்சர் இஸ் மைனஸ் 4 பிஎஸ் மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாரு மைனஸ்ல வந்துச்சு பாரு மைனஸ் வந்துச்சா அப்போ டெல்டா என்ன ஆயிடுச்சு
டெல்டா வந்து ஈக்குவல் டு மைனஸ் வந்துச்சு இல்லையா அப்ப டெல்டா வந்து லெஸ் தென் 0 அப்ப தேர்ஃபோர் தி ஈக்குவேஷன் ஹஸ் நோ ரியல் ரூட்ஸ் இந்த சமன்பாட்டின் மூலங்கள் மெய் அல்ல நோ ரியல் ரூட்ஸ் புரியுதா இப்போ பாருங்க இஃப் ஒரு क्वेश्चन கண்டிஷன் கொடுப்பாங்க பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் அப்ப டெல்டா ஈக்குவல் டு -4 இன்டு இங்க பாருங்க பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் நான் பிஎஸ் க்கு பதிலா கியூஆர் போடுறேன் அப்ப என்ன வரும் பாருங்க கியூஆர் -கியூஆர் தி ஹோல் ஸ்கொயர் அப்ப இதெல்லாம் என்ன ஆகும் கேன்சல் ஆகும் -4 இன்டு 0 சோ 0 என்ன வந்துச்சு டெல்டா 0 வந்துச்சா சோ இஃப் PS equal to QR, the equation has inner roots, real and equal roots. Answer the cha, real and equal. Hence proved, you know, proved na, so hence proved in portuga, na, idu nam proved na, so hence proved. Mida, undi easya sendalam pa. கஷ்டமே இல்ல கொஞ்சம் நல்ல ஒரு பொறுமையா செய்யும் 2 ஸ்கொயர் பண்ணி 4 போட்டுட்டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல அழகா கிளீனா பிரிச்சு எழுதிருந்தோம் அப்புறம் இதுல 4 நம்ம வெளியே எடுத்திருந்தாலும் மைனஸ் ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும் ரொம்ப சிம்பிள் புரியுதாலாக்கும் புரியும் நான் நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ணுங்க